அதாவது ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை முன்னோக்கி பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில ஒன்பது முறைகள் இருக்கு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா டிப் அட்வான்ஸ் டிப்ளமா படிக்கிறவங்களுக்கு டிப்ளமா படிக்கிற மாணவர்களுக்காக நான் சொல்றேன் அது வந்து ஒன்பது ஒன்று வந்து ஆக்கினை தவம் சாந்தி தவம் துரிய தவம் துரியாதீத தவம் பஞ்சேந்திரிய தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம் ஒன்பது மைய தவம் நித்தியானந்த தவம் இறைநிலை தவம் அப்படின்னு சொல்லி ஒன்பது வகையான யோக பயிற்சிகளை நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க ஆனா இத நம்ம அன்றைய காலத்துல உற்று நோக்கி சொன்னாக்க இந்த கலை வந்து என்னுடைய அறிவு கேட்டியது நான் வந்து படித்ததன் வழி அஹ் இந்த யோக கதை வழிய வந்து மனித இனத்திற்கு முத முதல்ல தந்தவர் வந்து ஹிரண்ய கற்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் மனித இனத்திற்கு கொடுத்த அந்த யோக கலைய சூத்திரங்களாக எழுதி முறைப்படுத்தியவர் பதஞ்சலி முனிவர் இந்த பதஞ்சலி முனிவர் என்றவர் வந்து ஏறத்தாழ கிமு நான்காம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நான்காம் நூற்றாண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டு காலத்துல இந்த ஆஹ் யோகத்தை வந்து பதஞ்சலி முனிவர் எழுதினாரும் அவர் யோகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வகையில நம்ம பார்க்க போனோம்னு சொன்னாக்க அந்த காலகட்டத்துல ஐயா அடுத்த போங்க ஐயா அந்த காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டத்துல இன்றைக்கு மாதிரி நமக்கு எளிய முறை தவ பயிற்சிகள் எல்லாம் இல்லை எப்படி வெப்பமானியில பாதரசம் அதாவது மெக்கியூரிய வெப்பத்தால வெப்பம் வெப்பம் காட்டணும்னா சூடு ஏற்றணும்னு சொன்னாக்க அது விரிந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுதும் ஏறும் இல்லைங்களா தான் மூலாதாரத்துல இருக்கின்ற அந்த உயிர் ஆற்றலை அந்த திணிவு பெற்றிருக்கின்ற உயிர் ஆற்றலை மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு மையமா மேலே ஏறி துரியத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுங்களாம் இப்ப பன்னெண்டு வருஷம் எல்லாம் பொறுமையா இருப்போமா படிப்போமா யோசிச்சு பாருங்க இந்த பன்னெண்டு வருஷம் ஆகக்கூடியத ஒரு சிறிய காலகட்டத்துல அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலயும் அந்த காலத்துல இல்லறத்துல ஈடுபட்ட அதாவது காட்டுல போய் குரு கிட்ட தனியா இருந்து அந்த குரு மேல குரு வந்து நம்ம மேல நம்பிக்கை வைத்தாதான் அவர் வந்து இந்த யோக கலைய அவருக்கு சொல்லி கொடுப்பாராம் அதை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருடம் ஆகுமா அவங்க இல்லறத்துல ஈடுபட்டாங்கன்னா இன்னும் காலம் நீடிக்கும் பன்னெண்டு வருஷத்துல கற்றுக்கொள்ள முடியாது பெண்களும் கற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இடையில மாதவிதாய் காலத்துல அவங்க முழுமை அடைய முடியாம போயிரும் ஆக இந்த மனித குலம் மேம்படணும் அப்படின்ற ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோட இதை பற்றி ஆராய்ந்த மகான்கள் அதாவது ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் மற்றும் நமது தத்துவ ஞானி வேதாத்திரி மகர்ஷி குண்டலினி சக்திய மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை சக்கரத்திற்கு சக்கரத்திற்கு எளிதாக கொண்டு வந்த முடியும் அப்படின்ற ஆராய்ச்சியில வெற்றி பெற்றிருக்காங்க ஒவ்வொரு மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் போய் இருந்து மணிப்பூரகம் போய் அதுல இருந்து அனாகதம் போய் விசுப்தி போய் ஆக்கினை போய் அப்புறம் துரிய வரும் பொழுது ஒவ்வொரு அந்த இயக்க மண்டலங்கள்லயும் ஒரு சில நேரங்கள்ல அது தய தேங்கி நின்று விடுவது உண்டு அப்படி தேங்கி நின்று விடுவதால உடல்ல பிசியோலஜிக்கலி பாதிப்புகள் அதாவது உடல் வினையல்னு சொல்லுவாங்க அதுல பாதிப்பு ஏற்படும் அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து சில பேருக்கு வந்து பைத்தியம் மூளை கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டதுனால நிறைய பேர் இந்த தவ முறையை கற்றுக்கொள்ள விரும்பல இதன் பலனாகத்தான் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்து இந்த ஆக்கினை தவத்தை எளிய முறையில நமக்காக கொடுத்திருக்காங்க

காற்றுக்கு நமது நுரையீரல் இருக்கின்றதோ அதுபோல உயிருக்கு மையமானது மூலாதாரம் அந்த மூலாதாரத்துல தான் நம்மளோட உயிர் திணிவு பெற்று இருக்கு அப்ப அந்த உயிர் வந்து திணிவு பெற்றிருக்கின்ற உயிரை ஆக்கினைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆக்கினைன்னு சொன்னாக்க ஒரு ஆளுமை அப்படின்ற பொருள் என்று கூறப்படுகின்றது இதுதான் இந்த குண்டலினி யோகத்துல முதல் படி ஆக்கி நான் சொன்னது போல மூலாதாரத்தில் உறங்கிய குண்டலினி சக்தியை ஆசிரியர் அதாவது குருவானவர் தன் தவ வலிமையால் முதுகன் தண்டு வழியே உயர்த்தி வந்து அந்த மூலாதாரத்திலிருந்து முதுகன் தண்டு வழியே உயர்த்தி வந்து நெற்றியில் புருவ மத்தியில் வைக்கிறார் இதை வந்து அடுத்து டிப்ளமா படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இத நமது குருவே வந்து நமக்கு பேராசிரியர் அவர்களே வந்து செய்து கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்தை நம்ம இன்னைக்கு விதிப்போம் சொல்லுவோம் கண்டிப்பா அது நடைபெறும் சோ இந்த புருவ மத்தியில வைக்கிற அந்த இதுதான் அந்த மாற்றம்தான் ஆன்மீக உயர்வுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கின்றது அதாவது தனது உயிர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐம்புலங்களில் ஒன்றான ஊருணர்ச்சி அதாவது உணர்றது அதை எட்டச் செய்து அதன் மூலமாக மனதிற்கு அகமுக நோக்கு கொடுக்கப்படுகிறது அதாவது உள்ளுக்க மனது உள்ளுக்க செல்றதுக்கான பயிற்சி கொடுக்கப்படுகின்றது இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து வெளியில தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்மளுடைய ஐம்புலன்களை கொண்டு வெளியில உள்ளதை பார்த்து கேட்டு சுவைத்து உணர்ந்து அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆக்கினைக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்க அது உள்ளே பார்க்கும் அதாவது தன்னையே பார்க்கும் இதைதான் மகரிஷி அவர்கள் சொல்றாரு இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் நெறியில் பழகும் போது உள்ளொலியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் மூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவநிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்படின்னு உலக சமாதானத்துல உயிர் சக்தியை வந்து எப்படி கொடுப்பாங்க அதை தொட்டு தொட்டு உணர்த்தும் முறை உணர்த்துவது இது வந்து ஸ்பரிச தீட்சை எப்படி கோழி வந்து தன்னுடைய குஞ்சு அந்த முட்டை பொறிக்குதோ அதை எப்படி பொறிக்கும்னு சொன்னாக்க நம்ம சொல்லுவோம் அதோட வெப்பத்தால அஹ் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலே அது வந்து அதோட காந்த சக்தியை கொண்டுதான் அதை அந்த முட்டையை அந்த ஸ்பரிச தீட்சை தொடுவதின் மூலமாக அதே போலதான் நம்மளோட உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இருந்து நம்மளுடைய குரு தொட்டு உணர்த்தி நமக்கு அதை நெற்றி பூர்வ கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது தொட்டுக்காட்ட வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லிட்டு ஆக இதுதான் முத முத முதல் தீட்சை அக்கினையில் உள்ளது ஸ்பரிச தீட்சை அப்போ உயிர் ஏக்க மையம் பூர்வமய ம மையத்திற்கு கொண்டு வந்து அமர்த்தப்பட்ட போது அங்கு மென்மையான அழுத்த உணர்வாக குன்றநிலை ஆற்றலை நம்மளால உலர்ந்து கொள்ள முடியும் அதாவது அப்படியே அந்த பூர்வ மத்தியில நம்ம நினைக்கும் பொழுது அந்த இடத்துல அப்படியே ஒரு அழுத்தம் தெரியும் அப்படியே வலப்புறமாக ஒரு அப்படியே ஒன்று அழுத்துறது சுற்றுவது போல தெரியும் அதை நம்ம உள்ளே போக போக அந்த உணர்வு இன்னும் அதிகமாகும் அந்த ஆற்றலையே மனத்தால் கவனிக்க கவனிக்க மனமானது படற்கை நிலையிலிருந்து விடுபட்டு அதாவது பறந்து விரிந்து கிடக்கிற நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஓர்மை நிலை அடைகின்றது அந்த அடைகின்றதுவம் செய்யும் பொழுது அப்ப நம்மளோட ஐந்து உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா அதுல நாலு உணர்வுகள் மறைந்து அழுத்தம் மட்டுமே ஆக்கினையில் உணரப்படுகின்றது அந்த ஆக்கினையில ஒரு அழுத்தத்தை மட்டும்தான் நாம உணர்வோம் அப்படி உணரும் பொழுது நம்மளுடைய மனம் அல்பா அலை இது வந்து பிறகு நீங்க படிப்பீங்க பேட்டா அல்பா இதெல்லாம் பத்தி பிறகு படிப்பாங்க நான் இது ஓரளவுக்கு சொல்லிட்டு போறேன் அதாவது மனம் வந்து அமைதியான நிலைக்கு வரும் அதாவது வினாடிக்கு எட்டிலிருந்து பதிமூணு அலைச்சுழல் அளவுக்கு வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்த ஐயா அடுத்த ஸ்லைட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த கலையிலேன்னு அதாவது ஆக்கினையிலேன்னு சொல்லும் பொழுது மகரிஷி ஒரு கவிதையில சொல்றாங்க கடவுள் என்று சொல்லி வைத்தான் கருத்தறிந்தான் கருத்தறியாதான் இதை ஊன்றி காணவில்லை கடவுள் என்ற ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கட உள் என்ற ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த அந்நிலைக்கே அப்பெயரை இட்டான் கட பிளஸ் உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய்க் கூட்டி கடவுள் என்று சொல்லி சொல்லி வழக்கமாச்சு கட பிளஸ் உள் என்று ஒரு மனிதன் குறிப்பு தந்தான் கடவுள் எங்கே என்று மனிதரெல்லாம் தேடுகின்றார் இப்ப இதுல கருத்துன்னு சொல்லும் அது மனம் அதாவது மனசை பத்தி தெளிவா தெரிஞ்சு கொண்டவர் சொன்னது என்னதுன்னு சொன்னாக்க கட உள் கடந்து உள்ளே அப்படின்ற மாதிரி கட உள் என்று சொன்னார் ஆனால் மனசை பத்தி தெரியாதவங்க சரியா புரியாதவங்களுக்கு அவர் சொன்ன உட்பொருள் புரியவில்லை அப்ப கட உள் என்று சொல்லக்கூடியது ஐந்து புலன்கள் மூலமாக வெளியே போய்கிட்டு இருக்கிற நம்ம மனச உள்ளே திருப்புவதற்குரிய அற்புதமான வாசல் எதுனா ஆக்கினை சக்கரம் அப்ப அந்த ஆக்கினையின் குறிப்பு இதன் வழியாத்தான் புற மனசு புத புற மனச ஒன்ற வைக்க வேண்டும் என்று சொன்னது அவங்களுக்கு புரியல அப்ப தான் கண்ட நிலைக்கே அப்பெயரை இட்டு விட்டார்கள் அவங்க அந்த நிலையில என்ன கண்டாங்களோ அதாவது கடவுள் கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க பெயரிட்டுட்டாங்க கடவுள் என்று சொன்னதை இறைநிலைக்கே அப்பெயரை வைத்துவிட்டார் உள்ளே போ கடந்து போ உள்ளே போ என்று சொன்ன அந்த செயலுக்கு கடவுள் என்று பெயர் வைத்து விட்டார் என்று மகரிஷி அவர்கள் இந்த கவிதையிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றாங்க அப்ப அந்த ஆக்கினது நம்மளுடைய தவத்தில் மிக முக்கியமான இடம் அந்த கடந்து உள்ளே செல்ல வேண்டிய அந்த இடத்தை அந்த தவத்தை நாம் மேற்கொண்டோம்னு சொன்னாக்க அதுதான் நம்ம தவத்துல முதல் படி ஏன்னு சொன்னா அந்த இடத்துலதான் அந்த பூட்டு இருக்கு அந்த பூட்டை வந்து நம்ம திறக்கணும் அந்த பூட்டை திறந்தோம்னு சொன்னாக்கதான் அந்த ஞானக்கண் நமக்கு நம்மால் அனுபவிக்க முடியும் அடுத்த ஸ்லைட் போங்க ஐயா அப்ப இந்த ஆக்கினை தவத்துக்கு நீங்க நம்ம பார்த்தோம் சொன்னாக்க நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில மகான்கள் அவர்கள் மகான்களும் சித்தர்களும் இதற்கு பெயர் வைத்திருக்காங்க ஒன்றாவது வந்து நான் நான் ஆய்வு பண்ணதுல பத்து பெயர்கள் இருக்கு ஒன்று வந்து முத்து முகப்பு அடுத்தது வந்து முச்சந்தி வீடு அதாவது முச்சந்தி வீடு மு முத்து முகப்புன்றது வந்து சித்தர்கள் சொன்னது முச்சந்தி வீடு புருவங்கள் இரண்டு மூக்கும் கூடும் இடம் என இதுவும் சித்தர்கள் சொன்னது தான் முச்சந்தி வீடு நம்ம சாரதமா எப்பயும் சொல்லுவாங்க அந்த இழுத்து இழுத்துக்கொண்டே அந்த புருவங்கள் இரண்டு மூக்கும் இடம் அப்படின்னு சொல்லி மனசு வெளியே போணுச்சின்னு சொன்னால் மறுபடியும் இழுத்து அந்த இடத்துல உணருங்க உணருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால தான் அது வந்து உச்சந்தி வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பஞ்சனை மேல் இருக்கை மூன்றாவது பேர் இது பஞ்சனை மேல் இருக்கை ஏன்னு சொன்னாக்க அஞ்சு ஆதாரங்கள் இருக்கு இல்லைங்களா அதற்கு முன்பு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இப்படி வரிசையா இருக்கு இல்லைங்களா விசுத்தி அனாகதம் அஹ் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி இந்த அஞ்சு ப ஆதாரங்களுக்கு மேல் ஆக்கினை ஆறாவதாக இருப்பதால் பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமலிங்க வல்லலார் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க அது வந்து கண் புருவ பூட்டு இந்த பூட்டை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரஞ்சோதி மகான் இதை வந்து ஏறுபடி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு சொன்னா ஏன் ஏறுபடின்னு சொன்னா மூலாதாரத்திலிருந்து ஏற்றி கொண்டு வந்து வைக்கப்படுவதால் அது ஏறுபடி அடுத்து நெற்றிக்கண் என்று என்றும் சொல்லப்படுது நம்ம இலக்கியங்களில் பார்த்தாலா பார்த்தாலும் சொல்லுவாங்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த வகையில அந்த இடம் நெற்றிக் சொல்லப்படுது ஞானக்கண் என்றும் சொல்லப்படுது இந்த ஆக்கினை மூன்றாவது கண் என்றும் சொல்லப்படுகின்றது ஆங்கிலத்துல நான் சர்ச் பண்ணி பார்த்தா அது காட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுளிமுனை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் ஆக்கினை வேறு வேறு பெயர்கள் இது நம்ம தெரிந்து கொள்வதற்காக நான் இங்க உங்களுக்காக பகிர்ந்து கொண்டுள்ளேன் அடுத்தது ஐயா அடுத்தது பார்த்தோம் சொன்னா இந்த ஆக்கினையில நாம பூர்வ மத்தியில நம்மளுடைய மனதை வைத்து தவம் செய்யும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க அங்க வந்து பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு தமிழ்ல வந்து கப சுரப்பின்னு சொல்றாங்க பிட்யூட்டரி சுரப்பி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இத வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதப்பட்டிருக்கு ஆங்கிலத்திலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு பிட்யூட்டரி சுரப்பி கப சுரப்பின்னு சொல்லுவாங்க இந்த சுரப்பி தான் உண்மையிலேயே நம்ம உடல்ல வந்து தலைமை சுரப்பி எப்படி ஒரு ஒரு ஃபேக்டரிக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர்வைசரோ ஒரு மேனேஜரோ இருக்காரோ அப்படி நம்ம உடலுக்கு இந்த சுரப்பிகள் அனைத்துக்கும் உடல்ல உள்ள அனைத்து நலமில்லா சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பியாக இருப்பது வந்து இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் இது உண்மையிலேயே நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை நம்ம ஆறுமுகமையா வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஹ் இதை பத்தியெல்லாம் மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்னுக்க எனக்கு இந்த பிட்யூட்டரினா என்னன்னு தெரியாது நான் ஒற்று ஒத்துக்கொள்றேங்களே இன்றைக்கு பிட்யூட்டரி என்ன அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கோம் அதற்கு வந்து நம்ம பேராசிரியர் வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ் விஞ்ஞானம் வந்து வெறும் ஆன்மீகம் மட்டும் அல்ல வேதாத்திரியம்ன்றது வந்து வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்தது வந்து பியோர் சயின்ஸ் அதாவது எது எதையுமே ஆய்வு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த தலைமை சுரப்பியான பிட்யூட்டரி இது நிறைய ரசாயனங்களை சுரக்குது அது பிறகு அடுத்த ஸ்லைட்டில் சொல்கிறேன் என்னென்ன ரசாயனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூளை பகுதியில் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் படம் இருக்கு இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க ஒரு பட்டாணி அளவில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து அதாவது சுழியம் புள்ளி ஐந்து கிராம் எடை கொண்டது மூளையின் அடியில் பரிவக கீழ் பகுதியில் கீழாக ஒரு நீட்சியாக இருக்கு இது நமது உடல் சமநிலையை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன்களை சுரக்கின்றது அதோட செயல்பாடுகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது ஆண் பெண் பாலியல் உறுப்பு செயல்பாடுகள் உணவை சக்தியாக மாற்றுதல் மார்பக பால் உற்பத்தி சிறு சிறுநீரகங்களில் நீர் உறிஞ்சல் படுவதை கட்டுப்படுத்துதல் வெப்பநிலை ஒழுங்குபடுத்துதல் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னக்க இனிமே நம்ம ஆக்கினையில உட்காரும் பொழுது இன்னும் சிறப்பாக நம்மளால செய்ய முடியும் அடுத்த சிலைக்கு போய் பார்ப்போம்ல என்னென்ன ரசாயனங்களை சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அடுத்த சிலை இல்ல பாருங்க பிட்டிட்டரி சுரப்பி எது எதோட எல்லாம் தொடர்பு இருக்குன்னு பாருங்க எஃப்எஸ்ஹெச்ல்ஹென்ற ஒரு ரசனம் கூட தொடர்பு அதை கட்டுப்படுத்துது அப்படின்ற அப்படின்றோட குரோத் ஹார்மோன் எலும்புகள் திசுக்கள் புரோலாக்டின் மார்பகத்தை மார்பகத்தோட இன்னொன்னு கற்பப்பையோட ஏடி கிட்னியோட அப்ப இது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா இதுதான் இந்த தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தலைமை சுரப்பி மற்ற எல்லா சுரப்பிகளுக்கும் ரசாயனத்தை கொடுக்குது இது சரியா இருந்ததா மற்ற சுரப்பிகளெல்லாம் சரியாக வேலை செய்யும் இது சரியா வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் குறைவா சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல வகையான நோய்கள் நம்மை தேடி வரும் உதாரணத்துக்கு இது குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க பசியின்மை திடீர் உடல் எடை குறைவு மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படும் திடீர் மாறுபாடு பெண்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அளவு குறைவது இரத்த அழுத்தம் குறைவது குழந்தைகளுக்கு ஏற்படும் வளர்ச்சியின்மை பூப்படைதல் தள்ளி போவது போன்ற பிரச்சனைகள் இதனால் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இது நமக்கு இவ்வளவு காலத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல எனக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பிறகுதான் இதை பற்றி நான் படித்து பல ஆர்டிகல்ஸ் படிச்சு தெரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் ஐயோ இந்த பிட்டரிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்ப நம்ம தவம் செய்யும் பொழுது இந்த பிட்டறிய இன்னும் முழுமையாக உணர்ந்து செய்ய வேண்டும் அப்படி உணர்ந்து செஞ்சாங் செஞ்சோம்னு சொன்னாக்க நம்ம வாழ்க்கை சிறப்படையும் நம்ம வந்து நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்ற எண்ணம் ஆஹ் தோன்றியிருக்கு அதனால எல்லாரும் இதை உணர்ந்து இந்த ஆக்கினை தவத்தை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ன இந்த வேலையில நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது கிளியா ஆக இந்த பயிற்சிகள்ல ஆக்கினையில முன்னோர்கள் வகுத்துள்ள பயிற்சி முறையில நாலு படிகள் இருக்கு ஒன்று பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரத்யாகாரம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து வெளி பொருட்களின் தொடர்பில் இருந்து மனதை விடுவித்து நிறுத்தி பழகுவது இது பிறகு நம்ம ஆக்கினை நீங்க ஆக்கினை தவத்தை மேற்கொள்ளும் பொழுது பேராசிரியர் அவர்கள் இன்னும் தெளிவாக விளக்குவாங்க நான் அதோட கான்செப்டை மட்டும்தான் நான் இப்ப சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு அடுத்தது தாரணான்றது விழிப்போடு மனதை ஒரு பொருளில் அல்லது புள்ளியில் நிறுத்தி பழகுவது நம்ம வாழ்க்கையில முக்கியமான இது என்னன்னு சொன்னாக்க எந்த நேரத்திலே நம்ம விழிப்போடு இருக்கணும் நம்ம விழிப்போடு இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை நாமளே கெடுத்துக்கொள்வோம் அடுத்தவங்க நம்மளை அழிச்சிருவாங்க இருக்க முடியாது அப்ப அந்த விழிப்போடு இருப்பது எப்படி அப்படின்றத இந்த தாரணாவுல கத்துக்கொள்ளலாம் அடுத்து தியானம் உயிர் மையத்திலிருந்து படற்க நிலை எய்தும் மனதை அது புறப்படும் இடமான உயிரிலேயே ஒடுக்கி நிற்பது அந்த மனசை ஒடுக்கி உயிரில எப்படி நிற்க வைக்கிறது அப்படின்றது தியானம் நான்காவது படிநிலைகள் வந்து சமாதி அதாவது இறைநிலையை ஆசான் விளக்கியவாறு உணர்ந்து அந்த பேராற்றலிலேயே நம் நம்ம மனதை ஒன்றச் செய்து அதனுடன் அதுவாகி நிற்கும் பயிற்சி இத நாலு படிநிலைகள் இருக்கு நீங்க இத பத்தியெல்லாம் ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டாம் அந்த தவ பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது ஆக்கினை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க அதை உணர்ந்து செய்யும் பொழுது தானாக இது வரும் இந்த படிநிலைகள் அடுத்துங்க ஐயா அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொன்னாக்க இந்த ஆக்கினை பயிற்சி செய்வதன் மூலம் அருகுணம் சீராகும் நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட ஆறு தீய குழந்தைகள் இருக்கு ஆறு குணங்கள் இருக்கு இந்த குணங்களை வந்து நம்ம சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லியது அதாவது அறிவு எங்கிருந்து வெளியாகி படற்கை நிலை எழுதி மனமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் உயிர் இருக்கு அந்த உயிர் மையத்திலிருந்து சீவகாந்த ஆற்றல் மூலமாக படற்க நிலை எழுதி உடல் முழுவதும் உணர்வதாக இருப்பது தான் அந்த மனம் அதே போல் புலன்களின் மூலமாக வெளியேறி தொடர்பு கொள்ளும்போது பொருட்களுக்கும் தனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது நம்ம வந்து நம்ம புலன்கள் மூலமாக பொருட்களோட நம்ம ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறோம் இப்போ ஆசை பேராசைன்னு வச்சுருங்களேன் ஒருத்தர் வந்து வீடு வச்சிருக்கோம் ஒரு வீடு வச்சிருந்தா அது வந்து அவங்களுக்கு தேவையானது அதே ஐந்து வீடு வச்சுருந்தோம்னா இன்னும் இன்னும் அஞ்சு வீடு வாங்கணும்னு நினைச்சோம்னா அது வந்து பேராசை இல்லைங்களா சோ அந்த அந்த இதுதான் அதை மனம் எந்தெந்த பொருட்களை அனுபவிக்கிறதோ அவற்றையெல்லாம் பதிவு செய்து கொண்டு மீண்டும் எண்ணங்களாக வெளியிட்டுக் கொண்டே வரும் தான் மகரிஷி அவர்கள் அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராகும் மயக்க நிலையில உயிர் அடையும் மனோ நிலைகளை இந்த ஆறு குணங்கள் அப்போ இந்த ஆக்கினி தவத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஆறு குணங்களாகிய ஒன்று பேராசை அந்த பேராசை நிறைமனமாக மாறும் பேராசை இருக்காது மனவளக்கலையில் வந்துட்டீங்கன்னா இந்த ஆறு குணமும் கண்டிப்பாக மாறும் சினம் கோபம் தமிழர்களுக்கு கோபன்றது வந்து தொன்று தொட்டு காலங்காலமாக இருக்கு அதிலும் மலேசியாவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க சினம்ன்றது வந்து எனக்கு தெரியல நான் என, ஏன்னா என, என்னோட வேலை இதில் நான் பார்த்தேன்னு சொன்னாக்க மற்ற இனத்தோட ஒப்பிடும் பொழுது நம்மக்கிட்ட தான் அதிகமாக இருக்கோ அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது ஏன்னு சொன்னால் அவ்வளவு வன்முறை கோபம் அந்த கோபத்தால் யோசிக்காம விழிப்பு நிலையில் இல்லாததுனால செய்கின்ற தவறுகள் குற்றங்கள் அதனால் சிறையில் அடைபட்டு வாழ்க்கையே வீணா போறதை எல்லாம் நான் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆக அந்த சினத்தை வந்து பொறுமையாக மாற்றலாம் தான் மகரிஷி வழி சொல்லியிருக்காங்க இந்த ஆக்கினி தவத்தின் மூலமாக அடுத்து கடும் பற்று ஒரு பொருள் மேல கடும் பற்று கொள்வது அதை வந்து ஈகை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுது உதவுவதன் மூலமாக சீர் செய்ய முடியும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஒருத்தரை பார்த்து நம்ம ஏற்றத்தாழ்வு கொள்வது அதை வந்து நேர்நிறை உணர்வாக கொல்ல வேண்டும் கொல்ல முடியும் இந்த ஆக்கினிதவம் செய்வதனால் என்கிட்ட என்கிட்ட கூட ஒரு ஒரு அதாவது மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்பு ஒரு ரொம்ப ஈகோ இருந்துச்சு ஈகோன்னு சொன்னாக்க ஒருத்தரை பார்த்தாக்க இவங்க வந்து சரியில்லை இவன் வந்து நமக்கு கீழே உள்ளவன் இவனை வந்து நம்ம அதாவது பெரும்பாலும் மற்றவங்க மற்ற இனத்துக்காரங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் முன்னெல்லாம் இருந்துருக்கு எனக்கு அவங்கள வந்து தா தாழ்வாக நினைக்கிறது அதெல்லாம் ஆனா இன்றைக்கு நான் எல்லாரையும் ஒரு ஒரு அதாவது எல்லாரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மாற்றத்தை என்னால உணர முடியுது இதை எனக்கு கொடுத்தது வந்து மனவளக்கலை தான் அந்த நேர்நிறை உணர்வு ஏற்படுத்த முடியும் அடுத்து முறையற்ற பால் கவர்ச்சி முறையற்ற பால் கவர்ச்சியை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொன்னாக்கா கற்பு நெறி மூலமாக அதாவது கணவன் மனைவி அவங்க அன்போடு இருக்கிறது மற்றவர்களோடு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கிறது அடுத்து வஞ்சம் இந்த வஞ்சன்றதும் வந்து மாநிலர்கள் ஆகிய நம்மக்கிட்ட நிறைய இருக்கு எப்படி வச்சு செய்யலாம் அப்படின்னு வச்சு செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து ஒரு எம்ஐசி மகளிர் பகுதி வந்து பெண்களிடையே காணப்படும் குற்றச்செயல் அப்படின்றத பற்றி ஒரு ஃபேஸ்புக் லைவ் நடக்குது அதில் வந்து நான் பேசுகிறேன் நானும் என்னுடைய அலுவலக தோழி டாக்டர் கௌசல்யா தேவி ரெண்டு பேரும் பேசுகிறோம் அதாவது பெண்கள் ஏன் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்குறேன் ஸோ அதுக்காக நான் இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இது வரைக்கும் எனக்கு டிக்டாக்னா என்னன்னு தெரியாது நான் இப்போ தான் என்னோட பிஏ கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு அந்த டிக்டாக்ல நான் பார்க்குறேங்க அவ்வளவு வஞ்சத்தனமான வீடியோக்களை போடுறாங்க வஞ்சம் ஸோ இந்த வஞ்சம் வந்து எங்க கொண்டு செல்லும் யோசிச்சு பாருங்க அப்ப இந்த வஞ்சத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க மகரிஷி சொல்றாரு மன்னிச்சிருவோம் மன்னிப்பதன் மூலமாக அந்த வஞ்சத்தை நாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த அக்கினி தவம் செய்வதன் மூலம் நம்மளுடைய இந்த ஆறு குணங்களும் சீராகும் நீங்க நினைக்காதீங்க அக்கினி தவம் செஞ்சா ஒரே வாரத்துல ஒரே மாசத்துல ஒரே வருடத்துல சீராகிரும் அப்படின்னு நினைக்காதீங்க அதில் நம்ம எவ்வளவு ஆழ்ந்து ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கும் பலன் உண்டு அடுத்தது ஐயா இதையே வந்து புலன்களை அறிவினால் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்துல திருமூலர் ஒரு பாடல்ல சொல்லிருக்காங்க அதாவது பார்ப்பான் அகத்திலே பால்பசு ஐந்து உண்டு பால்பசுனா பால்பசு ஐந்துன்னு சொல்றது வந்து அந்த ஐம்பல்கள் மெய்ப்பாருமின்றி வெறித்து திருவன மெய்ப்பாருமின்றினா கட்டுப்படுத்தாதனால் வெறித்து திரிவன புலன்கள் வெளியே செல்கின்றன இந்த ஐந்து புலன்கள் கட்டுப்படுத்தாததுனால புலன்கள் வழியே வெளியே செல்கின்றன இப்ப மேய்ப்பாறம் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதாவது மனிதன் போதிய இந்த புலன்கள் வந்து வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த புலன்களுக்கு தான் அடிமையா இருக்கும் பெரும்பாலும் குறிப்பா மனவளக்கலை பயிலாதவர்கள் சொல்லலாம் அந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை இன்றைக்கு கூட நான் ஆபீஸ்ல ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த புலன்கள் அப்படின்றது வந்து நம்ம என்னத்துக்கு இருக்கோம் உயிர் வாழ்றோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ மலையில வந்து ஒரு இது சொல்லுவாங்க ஹிடூப் உன் டூ மக்கன் மக்கன் உன் டூ அதாவது சாப்பிட்றதுக்காக வாழ்வு வாழ்வுக்காக சாப்பாடு அப்ப அவங்க வந்து ஆஹ் சாப்பிட்றதுதான் வாழ்வு அப்படின்ற கோணத்துல இன்னைக்கு என் ஆபீஸ்ல நான் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவங்களுக்குலாம் இதை எடுத்து சொன்னேன் அப்படி அல்ல நம்ம என்னத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம உணரணும் அந்த புலன்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்பதான் அது வந்து நமக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் நமக்கு உடல் நலத்தை கொடுக்கும் நம்ம ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல்ல முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்ப புலன்களையும் கட்டுப்படுத்த தொடங்கினால் எப்பொழுதுமே நன்மை விளைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஹ் திருமந்திரத்துல திருமூலர் அஹ் குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது ஐயா இப்ப ஆக்கினை தவத்தை பத்தி நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் இந்த ஆக்கினை தவத்தை செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாப்போங்களே நிறைய நன்மைகள் இருக்கு இதெல்லாம் ஒன்று வந்து பொருள் கவர்ச்சி நீங்கும் பொருள் கவர்ச்சி எல்லாருக்குமே இந்த பொருள் கவர்ச்சி மேல ஒரு மயக்கம் இருக்கு யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க பெண்களுக்கு சேலைன்னு எடுத்துக்கோமே சேலை மேல ரொம்ப கவர்ச்சி இருக்கும் பட்டு புடவை எங்க வீட்டுல ரெண்டு அலமாரியில பட்டு புடவை தொங்குது தொங்குது பாக்குறப்பெல்லாம் புடவை வாங்கிடுவாங்க அந்த அந்த அளவுக்கு கவர்ச்சி ஆனா இன்றைக்கு கொரோனா வந்துருச்சு இல்லைங்களா எந்த பொருள் மேலையும் கவர்ச்சி வைக்க முடியல வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றமாக ஆகிவிட்டது அந்த ஆக்கினி தவம் செய்ய செய்துன்னு சொன்னாக்க அந்த பொருள் மீதான கவர்ச்சி நீங்கும் குறையும் இரண்டாவது விரும்பிய நல்வழியில் நிற்கும் திறன் கூடும் தவறான வழியில போகாம நல்ல வழியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த திறமை நம்ம கிட்ட அதிகரிக்கும் ஒரு தவறு செய்ய மாட்டோம் இத வந்து நான் என்னோட ஆபீஸ்ல கூட கைதிகள்கிட்ட பேசும் பொழுது இந்த ஆக்கினை தவத்தோட பயன்களை அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த அக்கினை தவத்தை செய்யுங்க அப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான தீய வழியில போக மாட்டீங்க அந்த ஆக்கினி தவத்தோட பயன் உங்களுக்கு வந்து உணர்த்தும் இது வந்து நல்வழி இது தீவலி அப்படின்னு உணர்த்தோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து விளைவறிந்து செயல்படும் அயரா விழிப்பு நிலை கிட்டும் ஒரு செயலை செய்யறோம்னு சொன்னாக்க அதோட விளைவு என்ன அப்படின்ற ஒரு விழிப்பு நிலை இப்ப சாப்பிடுறோம் ஒரு இனிப்பு பண்டம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்கினை தவம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த உணர்வு வரும் நமக்கு வந்து சுகர் இருந்துச்சுன்னு சொன்னாக்க சர்க்கரை அளவு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க எல்லாரும் என்ன நினைப்போம் பரவாயில்லதான் தான் இருக்கே நாலு லட்டு சாப்பிடுவோம் நாலு ஜாங்கிரி சாப்பிடுவோம் இன்னும் ரெண்டு சாப்பிடுவோம் அப்படி இந்த மனசு இருக்குல்ல அது வந்து சொல்லும் பரவாயில்ல ஒரு நாள் தானே யாரு பார்க்க போறா மனைவி பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்கலையே சாப்பிட்டுருவோமே அப்படின்னு சொல்லி இந்த மனசு சொல்லும் இந்த மனசு வந்து ஒரு குரங்கு அது நம்மளை கெடுதலுக்கு தான் கூட்டிட்டு போகும் ஏன்னா அதை நம்ம முறையாக பயிற்சி நிற்கலை அதற்கு முறையான பயிற்சி இந்த ஆக்கினை தவத்தை கொடுத்தோம் சொன்னாக்க அது சொல்லும் விழிப்பு நிலையில நீ இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க இந்த கடல் பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து காலு வீங்கி போயிடும் ஒழுங்காக சாப்பிடாத அப்படின்ற ஒரு விழிப்பு நிலையை உருவாக்கும் அடுத்தது புலன்களின் புலன்களை அறிவின் கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் இது மேல உள்ளதுக்கு தொடர்பு தொடர்பு உண்டு நம்மளோட புலன்களை வந்து அறிவோட கட்டுக்குள் அதாவது தவறு இந்த அனுபவிக்க வேண்டி வரும் அதனால அந்த தவறை செய்யாத இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அடுத்து தண்ணிலையில் விளக்கம் பெறலாம் தன்னை பற்றிய விளக்கம் கிடைக்கும் ஆசை அளவோடு நிற்கும் பேராசையாக விரியாமல் தடுக்கப்படும் முதல்ல நான் சொன்ன மாதிரி அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு பொருளையோ ஒரு வீட்டையோ வச்சிருப்போம் அப்ப பேராசையாக விரியாமல் தடுக்கப்படும் இப்போ நம்ம தலைவரே எடுத்துக்கோமே அருமுகம் ஐயா அவங்க பாருங்க அவங்க பேராசை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னாக்க வருஷத்துக்கு மூணு வீடு வாங்கி போடலாம் இல்லைங்களா இருந்தாலும் அவங்க பாருங்க அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்ள அதே வேலையில் மனவளைக்கலை மனவளக்கலைக்காக நம்மளோட அறிவு திருக்கோயில் உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக அந்த ஆசைய அளவோடு நிக்க வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்காக மனவளக்கலையை பரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோட செயல்பட்டு வர்றாரு இல்லைங்களா சோ அது வந்து அவங்க வந்து இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் அவங்களுக்கு இந்த நிலை வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது புற மனதிற்கு நுட்பமும் வேகமும் பெருகும் புற ம மனசு புற மனசு இருக்கு இல்லைங்களா இந்த மனசுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம ஒரு ஒரு வாகனம் வச்சுக்கோங்களேன் அந்த வாகனத்தை வந்து மெதுவாக ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து எக்ஸலரேட்டர் இருக்குது பிரேக் இருக்குது எக்ஸலரேட்டர் அமுத்தினா தான் வே போகும் ஆனால் அதை வந்து கேர் ஒன்லியே போக முடியுங்களா வீணாக போயிடும் இல்லைங்களா அப்போ அந்த நுட்பம் எந்த இடத்துல எந்த இடத்துல போடணும் அப்படின்ற அந்த நுட்பத்தை இந்த தவம் அடுத்து முரட்டு வைராக்கியம் வெறுப்பை அடிப்படையாக கொண்ட கடும் சினம் ஆகியவையின்றி இயல்பாகவே புலன்கள் அடங்கி போகும் முரட்டு வைராக்கியம் நான் சொல்றதுதான் சரி எங்களை எல்லாம் மாத்த முடியாது நாங்க இப்படினா இப்படித்தான் அப்படின்ற அந்த மாதிரியான வைராக்கியம் கொண்டவர்களை கூட இந்த ஆக்கினை தவம் செய்வதனால அதிக கோபம் எல்லாம் கூட இந்த ஆக்கினை தவம் அந்த புலன்களை அடங்கி போக வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஐம்புலனாக விரிந்து பழகிய மனம் இங்கு ஒரே புலனாக அதாவது அந்த அழுத்தத்தோட நிற்க சுருங்கி நிற்கும் அடுத்தது நடுமனம் புறமனதின் இயக்கத்துடன் ஒத்து நிற்பதால் ஓர்மை சக்தியாகும் நம்ம நடுமணமும் புறமணமும் ஆக்கினை தவத்தில் மேற்கொள்ளும் பொழுது அது ஒண்ணு ஒத்து ஒத்துழைக்கும் அப்ப வந்து நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் உருவாகும் அந்த கான்சன்ட்ரேஷன் உருவாச்சுன்னு சொன்னா நம்ம வந்து மன அமைதி பெற முடியும் மன அமைதி பெற முடிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்து வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க இந்த ஆக்கினை தவத்தின் மூலமாக நமது ஆகாமிய கர்மத்திலிருந்து அதாவது புது புகுவினைன்னு சொல்லுவாங்க நமக்கு மூன்று கர்மாக்கள் இருக்கு இல்லைங்களா பிராரத்த கர்மா சஞ்சீத கர்மா அடுத்து ஆகாமிய கர்மா ஆக இந்த ஆக்கினை தவம் செய்வதால நம்ம இந்த ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுவிக்க முடியும் நம்மளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததுங்க ஐயா அடுத்து முற்கால அனுபவம் முன்பு நாம செய்தது அந்த செய்த விளைவுகளுடைய அனுபவம் தற்கால சூழ்நிலை இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது விளைவு எனும் முக்காலத்தையும் மூன்று காலத்தையும் நடந்தது நடப்பது நடக்க விருப்பது மூன்றையும் ஒன்றிணைத்து திட்டமிட்டு அளவோடும் முறையோடும் புலன்களை பயன்படுத்தும் தகமை நாளுக்கு நாள் ஓங்கி வரும் ஏற்கனவே நடந்த அனுபவத்தை கொண்டும் இப்ப நடந்துகிட்டு இருக்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம திட்டமிட்டு செயல்பட முடியும் இதை வந்து இந்த ஆக்கினை தவம் செய்வதன் மூலம் அந்த ஆற்றல் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தேவை உணர்ந்து தனது ஆற்றலை செலவிடவும் தேவை இல்லாத பொழுது செலவிலிருந்து தன்னை மீட்டு சேமிப்பு நிலையில வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆன்மாவிற்கு திறமை பெருகும் செலவு செய்யணும் எங்க செலவு செய்யக்கூடாது அப்படின்றத இந்த ஆக்கினி தவம் நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக சொல்லப்பட்டது வந்து ஆக்கினி தவம் செய்வதனால உடல் நலம் முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா அக்கினி தவம் செய்யப்படும் பொழுது நம்மளுடைய பிட்டிட்டரி சுரப்பி சுரக்குது அது எந்தெந்த ரசாயனங்களை சுரக்குது அந்த ரசாயனங்கள் உடல்ல எந்தெந்த பாகத்துல உள்ள சுரப்பிகளை சரியாக ஒழுங்காக சுரக்க வைக்குது அதன் மூலம் எந்தெந்த நோய்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லைங்களா அப்ப இந்த ஆக்கினியத்தவம் செய்யறதுனால நம்ம உடல் நலம் மனவளம் ஓங்கும் முகம் அழகு பெறும் முகம் அழகு பேரும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்கும் நீங்க அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அக்னி அதிகமா அதிகமாக செய்யுங்க இப்போ பாருங்க நம்ம ஆறுமுகம் ஐயா வந்து கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக அக்னி தவம் செஞ்சுட்டு இருக்காரு மணவளக்கலையில வந்த பிறகு எவ்வளவு பொழிவா இருக்காரு அவரோட முகத்தை பாருங்களேன் எவ்வளவு பொழிவா இருக்கு நம்ம சாரதாமாவை பாருங்களேன் எவ்வளவு அப்படியே பார்க்க அவங்கள போதெல்லாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு அவ்வளவு அன்பு ஈடுபாடு அந்த அளவுக்கு வருது ஏன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் அவங்க அந்த தவங்க எல்லா தவங்களையும் செய்யறாங்க ஆக்கினி தவம் மட்டும் சொல்லலை ஆனால் ஆக்கினி தவமும் செய்யறாங்க அது செய்யறதுனால அந்த முகம் அழகு பெறும் இப்போ என்னை கூட அவங்க ஆஃபீஸ்ல சொல்றாங்க தவன் இருக்க இருக்க இளமையா ஆயிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சிரித்த முகத்தோட இருக்கீங்க முன்பெல்லாம் கடுகு கடுகுன்னு இருப்பீங்க அதோட என்னோட ஆபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முன்பெல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் என் ரூம்க்குள்ள வரதுக்கே பயப்படுவாங்க எல்லாமே என்னோட பிய கிட்ட தான் லெட்டர் கொடுத்துட்டு போவாங்க ஃபைல் கொடுத்துட்டு போவாங்க நேரடியாக வந்து பார்க்க பயப்படுவாங்க ஆனால் இன்றைக்கு கடந்த இரண்டு வருடங்களா உள்ளதில் இப்போ நிறைய மாற்றங்கள் என்னோட பிய கூட அடிக்கடி சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் எல்லாரும் கிட்டே நீங்க ரொம்ப இன்முகமாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக அந்த தவம் செய்யறது மூலம் இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மனதிற்கு கான்சன்ட்ரேஷன் கூர்மை கூர்மையா சிந்திக்கிறது சீர்மை சீராக சிந்திக்க கூடியது நேர்மையா நடந்துக்கிறது எந்த பாகுபாடும் இல்லாம யாருக்கும் பாகுபாடு காட்டாம அமைதியாக அத்தோடு நம்ம கிட்ட இருக்கின்ற சீவகாந்தத்தை சேமிப்பும் கிட்டும் இந்த ஆக்கினை தவம் செய்யறதுனால பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆக்கினை நமக்கு இருக்கு அடுத்து ஆசிரியர்கள் இருக்காங்க நம்ம தலைமை ஆசிரியர்கள்லாம் இருக்கீங்க சுந்தரி டீச்சர் இருக்கீங்க பாருங்க மாணவர்களுக்கு கற்கும் திறன் இந்த ஆக்கினை தவம் செய்யறதுனால அவங்களுக்கு கற்கும் திறன் அதிகரிக்கும் கிரகிக்கும் திறன் அதிகரிக்கும் நினைவிற்கு கொண்டு வரும் மீள்பார்வை பார்க்கணும் இல்லைங்களா மீள்பார்வை பார்க்கும் போது அந்த நினைவு கொண்டு வர்றதுக்கு உள்ள திறன் அதிகரிக்கும் ஆக்கினை தவம் செய்வதன் மூலமாக அடுத்து நோயின்றி நீண்ட நாள் வாழலாம் என்ன முதல்ல நான் சொன்னது அந்த சுரப்பிகள் எல்லாம் சரியா வேலை செய்யுதுன்னு சொன்னாக்க நம்ம நோய் நொடி வராது இல்லைங்களா அப்ப நம்ம நல்லா இருக்கலாம் அடுத்து நாம் எதை செய்தால் பின்னாளில் தீங்கு வருமோ அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது இந்த ஆக்கினை தவம் இதுதான் சொல்லுவாங்க எப்பயும் ஆக்கினை தவம் செய்தால் நினைத்தது நடக்கும் நடப்பதே தான் நினைப்போம் அதனால நமக்கு நன்மை இல்லைங்களா ஓகே பாருங்க ஏறத்தால நான் எழுதியிருக்கிறது வந்து ஏறத்தாழ ஒரு பதினெட்டு பயன்கள் இருக்குது இந்த ஆக்கினை தவம் செய்கிறதுனால ஒரு சில பயன்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது இருந்தாலும் எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக போட்டிருக்கேன் இந்த தவத்தை நம்ம செய்யும் பொழுது இந்த எல்லாம் நம்ம உணர்ந்து செ உணர்ந்தோம் சொன்னாக்க உணர்ந்து உட்கார்ந்தோம்னு சொன்னாக்க அந்த மனசு ஒடுங்கும் அக்கினை தவத்தில் நம்ம சிறப்பாக செய்ய முடியும் நான் இந்த இடத்துல ஒரு இது பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது கணித மேதை ராமானுஜர் அவரை பற்றி நம்ம கெட் கேள்விப்பட்டிருப்போம் நான் ஒவ்வொரு இடத்துல பள்ளியில் போய் பேசும் பொழுதும் அவரை பற்றி மாணவர்களிட்ட சொல்லுவேன் கணித மேதை உலகத்திலேயே சிறந்த கணித மேதை அவர் எழுதிய கணித சூத்திரங்கள் வந்து இன்று வரை லண்டன் பல்கலைக்கழகத்துல ஆய்வில் இருக்கு அவர்னால எப்படி இந்த சூத்திரங்களை எல்லாம் எழுத முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு சூத்திரத்தை எழுதி லண்டன்ல உள்ள ஒரு கணித மேதைக்கு அனுப்புனாராம் அதை கேள்விப்பட்டு அந்த கணித மேதை உடனே அவர் அந்த காலத்திலேயே லண்டனுக்கு வரவழிச்சு அவரை பற்றி ஆய்வு செஞ்சிருக்காரு அப்ப அதுல சொல்லப்படுறது என்னன்னு சொன்னாக்க எப்படி இவரால இந்த மாதிரியான சூத்திரங்களை கணித சூத்திரங்களை எழுத முடியுது அப்படின்னு கேட்டாக்க அவரு ஒரு ஒரு கணித சூத்திரத்தை கொடுத்தோம்னு சொன்னா ஒரு கணித கணக்கை அவர்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னாக்க அவர் வந்து தன்னோட புருவ மத்தியில தான் போயிட்டு ஒரு சில வினாடிகள் தான் சிந்திப்பாருங்களாம் புருவ மத்தியில உடனே அந்த பூட்டு திறக்குமா அதாவது கண் பூட்டுன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அத வள்ளலாறு சொல்றது சொல்றது அந்த பூட்டு திறந்து அந்த எந்த மாதிரியான சூத்திரங்களா இருந்தாலும் அந்த சூத்திரத்துக்கான விடை அவருக்கு அப்படியே தெளிவா தெரியுமா ஆக நாமளும் பயிற்சி செய்ய செய்ய இந்த மாதிரியான நிலைக்கு நம்மளால் எட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் அடுத்ததுங்க ஐயா இந்த செய்முறையை பற்றி நான் ஓரளவு சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா இது வந்து நீங்கள் நம்ம பயிற்சி செய்யணும் பிறகு நமது பேராசிரியர் அவர்கள் மற்றும் தலைவர் இந்த இதற்கான நேரத்தை ஒதுக்கி இந்த கொரோனாலாம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இதற்கு ஒரு வகுப்பு நடைபெறும் நேரடியாக எல்லாருக்கும் இந்த ஆக்கினை தவத்தை கொடுப்பார்கள் குரு குரு அவரோட ஸ்பரிசத்தால் தொட்டு உணர்த்தி இந்த ஆக்கினைய கொடுப்பாங்க அப்ப இந்த ஆக்கினை செய்முறை எப்படி பல சொன்னாங்க சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து மெய்ஞானத்தின் வாசல் தினசரி காலையில இருபது நிமிடம் மாலையில இருபது நிமிடங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த ஆக்கினை பயிற்சி அமைதியாக தனி இடத்துல ஒரு விரிப்பு அல்லது பாய் மீது அமர்ந்து இரண்டு கைவிரல்களையும் கோர்த்து மடியில் வைக்க வேண்டும் அடுத்து தவம் தொடங்கும் முன் எப்பயும் நாம செய்யற மாதிரி நாடி சுத்தி அஞ்சு நிமிடம் தண்டுவட சுத்தி ஐந்து நிமிடம் செய்துவிட்டு ஆக்கினை தவத்தை தூங்க தூங்கலாம் அடுத்து பார்வையை நாசி நுனியில் இருத்தி கொள்ள வேண்டும் கண்கள் மூடியிருக்க வேண்டும் இடத்தூய்மை அருட்பாய்ச்சல் அருட்காப்பு அன்னை தந்தை ஆசான் வணக்கம் எப்பவும் நான் சொல்ற மாதிரி அதை சொல்லிட்டு என் பூர்வமத்தியில குண்டலினி சக்தியின் அதிர்வலைகளை கவனிக்க வேண்டும் அது ஏறத்தால ஒரு இருபது நிமிடம் அந்த கவனிப்பதோடு அது அங்கேயே உட்கார்ந்து இருக்கக்கூடாது அந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது உள்ளே போக வேண்டும் உள்ளே உள்ளே கட உள் கட உள் கடந்து செல் கடந்து செல் உள்ளே செல் உள்ளே செல் அப்படின்னு சொல்லி அதை நம்ம நினைக்க நினைக்க அந்த புருவத்துல புருவ மத்தியில நமக்கு அந்த அதிர்வலைகள் தோன்றும் அந்த அதிர்வலைகள் உணரும் அந்த உணரும் பொழுதுதான் அந்த அமைதியான நிலைக்கு நம்ம செல்ல முடியும் இறுதியாக அதுல வந்து சங்கல்பம் வாழ்த்து கூறி நம்ம எப்பயும் நிறைவு செய்வோம் இதுதான் அந்த செய்முறை இவ்வளவு நேரம் அடுத்த அடுத்த ஐயா ஐயா ஓகே இவ்வளவு நேரம் ஆக்கினை தவத்தை பத்தி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் கேட்டவற்றை படித்தவற்றை உணர்ந்தவற்றை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் இதுல ஒன்று என்ன முக்கியமா என்னன்னு சொன்னாக்க அதாவது ஆக்கினிதவம் செஞ்ச பிறகு தவசக்தி அதிகரிக்கிறது காரணமாக தலைபாரம் கண்டிப்பா ஏற்படும் அதற்கு சாந்தி யோகம் செய்ய வேண்டும் இது குரு 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 வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அதாவது செய் ஆக்கினை தவம் கற்று ஏறத்தால ஒரு நாலஞ்சு நாட்கள்ல சாந்தி தவம் ஆக்கினை வந்து ஏறுபடி சாந்தி வந்து இறங்குபடி அந்த தலைபாரத்தை குறைக்கிறதுக்காக சாந்தி யோகம் செய்து செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இதுல நான் ஒரு சில இன்னும் இன்னும் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புறேன் இந்த தவம் செய்யறது வந்து நம்ம வீட்டில் செய்யறோம் இல்லைங்களா அதே போல ஒரு சில இடங்கள்ல நம்ம தவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல உள்ள சக்தியின் காரணமாக அந்த தவத்தை வந்து நம்ம இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் எப்பவுமே பேராசிரியர் அவர்கள் சொல்லுவாங்க நம்ம பத்துமலைக்கு போனோம்னா பத்துமலையில அங்க உக்காந்து தவம் செய்யும் பொழுது நமக்கு தவம் நல்லா வரும் அது எந்த தவமா இருந்தாலும் சரி ஆக்கினை தவமா இருந்தாலும் சரி எந்த தவமா இருந்தாலும் சரி அதே போல நானும் உணர்ந்தது பத்துமலையை தவிர்த்து நீங்க யாரும் தாப்பா போனீங்கன்னு சொன்னாக்க ஜெகநாதர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு நான் உண்மையிலேயே சொல்றேங்க உட்காந்து ரெண்டு செகண்ட் கூட இல்லைங்க அந்த ஜெகநாதருக்கு நேரா அந்த இடத்துல உட்காந்துருந்தேன் அந்த ஆக்கினை சக்தியை என்னால் அவ்வளவு எளிதாக உணர முடிந்தது அவ்வளவு நிம்மதியாக இருந்தது அவ்வளவு அமைதியாக இருந்தது அந்த ஜெகநாதர் கோயில் நான் டாப்பா பிரீசனுக்கு போகும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துக்கு போய் போயிட்டு வருவேன் அப்ப அங்க இருக்கும் பொழுது அந்த அது வந்து அவரோட சமாதி அந்த அந்த கோவில்ன்றது வந்து அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே நம்ம அதை இன்னும் அதிகமாக உணரலாம் அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க தவம் அப்படின்னு கேள்விப்படாதவங்க கூட தவத்தை செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஆக்கினை அப்படின்னு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் நம்ம கையிலேருந்து நழுவி போயிருச்சு எங்கே வச்சோன்னு தெரியல மறந்துட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இந்த நெத்தியில வந்து மத்தியில் யோசிச்சுப்பாரு நீ எங்கெங்க போன எங்கெங்க வச்சு முடிச்சு எங்க சொன்னாக்க அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதாங்க உண்மையிலேயே ஆக்கினை அந்த பொருள் தொலைந்து விட்டால் அந்த பொருள் எங்க வச்சிருக்கோம் அப்படின்றத கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும் அதே போலதான் இப்ப நம்ம தூங்க போறோம் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் மனசில் நம்ம சொல்லுவோம் நம் நம்மளாம் நம்ம என்ன சொல்லுவோம் மனசில் சொல்லிட்டு போவோம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும் அலாரம் எதுவும் கோளாறு பண்ணிடாத நான் வேலைக்கு போகணும் இல்லை ஆஃபீஸ்க்கு போகணும் ஒரு பேப்பர் ஒர்க் செஞ்சு முடிக்கணும் ஸோ காலையில் வெள்ள நீ தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தாலும் இந்த மனசுக்கிட்ட சொல்லிவிட்டு போனீங்கன்னா அதை மனசுன்னு நினைக்கிறீங்கள அதை வந்து உண்மையிலேயே ஆக்கின என்ன தெரியுங்களா பண்ணும் அஞ்சு மணிக்குன்னு சொன்னால் நாலு ஐம்பதுக்கெல்லாம் உங்களை எழுப்பி விட்டுரு இதை நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதை உணர்ந்திருக்கேன் இந்த ஆக்கினை தவம் அப்படின்றது என்னன்னு தெரியாத காலகட்டத்துல இதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதுதான் உண்மையிலேயே ஆக்கினை தவத்தினுடைய பல பலன்னு சொல்லலாம் இன்னொன்னு ஆக்கினை தவம் செய்வதன் மூலமாக நம்மளோட பர்சனாலிட்டி டோட்டல் சேஞ்ச் பர்சனாலிட்டி கண்டிப்பாக மாறும் நல்ல நிலைக்கு வரும் மற்றவர்களால் மதிக்கப்படுவோம் பர்சனாலிட்டியில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆக இதுவரை எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆக்கினி தவத்தை பற்றி அந்த வகையிலே இந்த வாய்ப்பினை வழங்கிய பேராசிரியர் வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கும் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை கொள்கின்றேன் என்னுடைய உரையில் குறைகள் இருக்கலாம் ஏன்னா நான் வந்து இப்போதான் மனவளக்கலையில் இரண்டு வருடங்களாக இருக்கேன் நான் சொன்னது சொன்னதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா தவறுகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னோட குற்றத்தை குறைகளை சொல்லி திருத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு வழிகாட்ட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் நாம் அனைவரும் வேதாத்திரியத்தை வளர்ப்போம் வேதாத்திரியோடத்தோடு வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா நன்றி